கையில கிடைச்சா விட்டுவாரா? அவர் என்ன செஞ்சுட்டாரு? இவரை வந்து வர சொல்லிட்டு அங்கே ஒரு நினைச்சவா அவருக்கு மரியாதை கிடைக்கல. மரியாதை அவமரியாதை நடந்ததை பார்த்துமே சிவாஜி சுவாசிட்டாரு. அடுத்து கொண்டு போய் வீட்டு சிறையில் அரைச்சாங்க, வீட்டு சிறையில அரைச்சாங்க. ஆனா சிவாஜி அவருக்கு நினைக்கலாருங்க ப்ரூவ் பண்ணாரு. பணக்கூட வழியா என்ன பணம் கொண்டு வந்து அரண்மனை கொண்டு பணக்கூட வழியா சாமர்த்தியமாக தப்பிச்சு வெளியே வந்தாரு. வெளியே வந்து மீண்டும் என்ன செய்யறார், முகாயிருக்கிற தாக்குதலை தீவிரப்படுத்துகிறார். தீவிரப்படுத்தி தான் என்ன செய்யறாரு, மீண்டும் 1670 சூரத்துல தாக்குதல் நடத்துறாரு. அதே வருஷம் சூரத்துல வந்து முகலாயர் கடற்படையை தோற்கடிக்கிறார். 1570 சூரத்துல முகலாயர் கடற்படைகளை தோற்கடிக்கிறாரு. ஆயிரத்தி 672 சால்கர் அப்படிங்கிற நடந்த போர்ல முகலாயர் படையை தோற்கடிக்கிறார். மீண்டும் 1670 சூரத்து, 1600 அதே வருஷம் கடற்படை தோற்கடிப்பு, 1672 சால்கர் அப்படிங்கிற இடத்துல நடந்த போர்ல முகலாயப்படையை தோற்கடிக்கிறாரு. இதெல்லாம் எப்போ 1666 பின்னால் நடந்த விஷயங்கள். சரியா, திருப்பி வந்து 1674 எந்த கோட்டையில ரைகர், ராய்கர், ரேகர், ராய்காட் எப்படி கொடுத்தாலும் சரிதான். சரியா, இது ப்ரீவியஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சிவாஜி வந்து சத்ரவதி எந்த கோட்டையில முடிசூட்டினாலும் கேட்டிருக்காங்க, எந்த ஆண்டு முடிசூட்டினாலும் கேட்டிருக்காங்க. சரியா, அப்போ சிவாஜி வந்து சத்ரபதியாக அரசராக முடிசூட்டி கொண்ட ஆண்டு, சரியா, சத்ரபதி சிவாஜி அரசராக முடிசூட்டி கொண்ட ஆண்டு 1674 June 6. அதுக்கு முன்னாடி அரசராக இருந்தார்னா அரசராக தான் செயல்பட்டு இருந்தார், தலைவராக தான் இருந்தார்னா அது அங்கீகாரமா அதிகாரப்பூர்வமா அரசராக மராட்டிய பகுதி தான் கைப்பற்றிய ஒட்டுமொத்த பகுதிக்கும் அரசராக முடிசூட்டி கொண்டது 1674 June 6. எங்கன்னா ராய்கர் கோட்டை. ஏன்னா அது கொடுத்திருக்காங்க பின்னால் எந்த கோட்டையில முடிசூட்டான்னு கேட்டு ராய்கர், தோர்ணா, கல்யாண் கோட்டை பேர் கொடுத்து கேட்டிருக்காங்க. சோ ராய்கர்னாலும் ஒண்ணுதான், ரேகர்னாலும் ஒண்ணுதான், ராய் காட் அப்படின்னு கொடுத்திருந்தாலும் ஒண்ணுதான். சரியா, அதே அந்த சத்ரபதி அப்படிங்கிறது வந்து இன்னொன்னு அதே பேர்ல இன்னொன்னு அதுக்கு இன்னொரு பட்டாது சமஸ்கிருத அவங்க நேம் இருந்துச்சு. அது என்னன்னா, அது எப்படி படிக்கணும் தெரியல, இங்கிலீஷ் ஹைந்துவா, ஹைந்துவா தர்மோ தர்மோ தரக்கா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹைந்துவா தர்மோ தரக்கா அப்படிங்கிற ஒரு பட்டம். அதுக்கு அடுத்து இன்னொன்று சத்ரபதி. இந்த பட்டம் முதல் சொன்னேன் பாத்தீங்களா, ஹைந்துவா தர்மோ தரக்கான்னு சொல்லி ப்ரொடக்ஷன் ஆஃப் இந்துவிசம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ப்ரொடக்ஷன் ஆஃப் இந்து, இந்து மதத்தினுடைய காவலர் அப்படின்னு அர்த்தம் கொடுக்குற மாதிரி ஈவன் அது மராட்டி லாங்குவேஜ் அப்படின்னு தெரியல. சரியா, ஹெச்ஏஎன் வேணா எழுதிக்கங்க, நீங்க வச்சு வச்சு பாத்துக்கங்க, எக்ஸ்ட்ரா ஒரு பட்டம். அதுக்கு என்ன அர்த்தம்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் இந்துவிசம், ஹெச்ஏஐஎன்டிஏவிஏ, ஹெச்ஏஐஎன்டிஏவிஏ, அப்புறம் ஸ்பேஸ் விட்டு டிஹெச்ஏ DHARMO DD, அப்புறம் ARAKA, HAINDAVA எழுதிட்டீங்களா, அப்புறம் DHARMO DD ARAKA. இது எப்படி படிப்பீங்களா, படிச்சுங்க, உங்களுக்கான சவால். இது மராட்டிய இது வார்த்தை, இதை வந்து இங்கிலீஷ் கொடுத்துருக்கா. இதுக்கு என்ன பிராகிட்ட மீனிங் கொடுத்துருக்காங்கன்னா, ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹிந்துவிசம், அப்புறம் அன்று சத்ரபதி அப்படின்னா அந்த பகுதிகளுக்கான அரசர் சத்ரபதிங்கிறது, பதி சரிய அரசர் தலைவர் சத்ரபதினா அவர் கைப்பற்றுற பகுதி, அவருடைய ஆளுநர்கள் பகுதிக்கான தலைவன் அப்படிங்கிற முறையில் சத்ரபதிங்கிற பட்டமும் ஏற்றுக்கிட்டாங்க. சரியா, அப்புறம் வந்து 1676 என்ன செய்யறாரு, அவுரங்கசீப்பும் அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியல, அந்த லெவலுக்கு மேல இவரை ஓரளவுக்கு அங்கீகரிச்சார். இப்போதைக்கு அவன் தொண்டர்கள் நம்பா சரி அப்படின்னு அது அங்கீகரிச்சுக்காம அது தற்காலிகமா ஒரு சமாதானம், அவ்வளவுதான் தற்காலிக சமாதானம். உடனே சிவாஜி உதவிக்காம எங்க திருப்புறாரு, தென்னிந்திய பகுதியில் மேல திருப்புறாரு. 1600 சிவாஜியினுடைய தென்னிந்திய படையெடுப்பு எப்படின்னா 1676 சிவாஜியுடைய தென்னிந்திய படையெடுப்பு நிகழ்ந்த ஆண்டு 1676. அப்ப வந்துதான் வேலூர், செஞ்சி, ஆற்காடு இந்த பகுதியெல்லாம் வந்து
தஞ்சாவூரே வர்றாரு. ஆனா வந்துட்டு செஞ்சு வேலூர் செஞ்சு ஆக்கார் இந்த பகுதியில தன்னுடைய மராட்டிய அரசும் இணைச்சுக்கிறாரு. மராசிய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துடுறாரு. அதே காலகட்டத்தில் யார் தஞ்சாவூர் வந்தாங்கன்னா அவங்க அண்ணே சிவாஜி தானா? சிவாஜி அக்ஷரம் வந்து வெங்காஜி தானா? அவரு வெங்காஜி சிவாஜி, வெங்காஜி தான் மூத்தவர். ரெண்டு அதாவது அப்பா வந்து ரெண்டு சித்தப்பா, அவரு சித்தி பையன். ஏன்னா அப்ப அரசர்களுக்கு ரெண்டு மூணு மனைவிகளுக்கு தான் சர்வ சாதாரணம். மூத்த மனைவியுடைய மகன் தான் வெங்காஜி, இரண்டாவது மனைவிய மகன் தான் சிவாஜி, அக்ஷர தம்பி. ஆனா இவருடைய புலிப்பாய்ச்சலை பார்த்துட்டு அவரால் தாக்கு பிடிக்க முடியல. ஏன்னா அப்ப அரச பதவிக்காக யார் யாராவது கொள்ளுவாங்க. அதான் செஞ்சாரு, இவங்கிட்டு இருந்தா காலிபடி கொடுவான்ட்டு அவர் அப்பா சவுத்திர வந்தவர் தான். எங்க தஞ்சாவூர் மராட்டியர்ல அப்படி வந்ததுதான். தஞ்சாவூர்ல வந்து அப்ப தஞ்சாவூர் நாயக்க மன்னர்கள் கட்டுப்பாடு தஞ்சாவூர் இருந்துச்சு. ஏன்னா விஜயநகர பேரரசு காலத்துல இருந்து மராட்டியர் நாயக்கர்கள் உள்ள வந்தாங்களா, அவங்க கட்டுப்பாடுல இருந்தது. அப்ப தஞ்சை நாயக்கர்களை தோற்கடிச்சுட்டு, ஏன்னா அவர்கள் இருச்சா வேணும்ல சவுத்துல, அப்ப அப்படி கிடைச்ச இருச்சு அவருக்கு யாருன்னா தஞ்சாவூர் இந்த நாயக்கர்ல கொஞ்சம் வீக்கா இருந்திருக்காரு. படாட அவரை கேப்சர் பண்ணி காலி பண்ணிட்டு அங்க மராட்டிய அரசு ஏற்படுத்துறாரு. யாரு? வெங்காஜி. அப்புறம் அதுக்கடுத்து நம்ம யாரு சரபோஜி வரை வந்தது 1600 ஆரம்பிச்சு 1800 வரை, ஒரு 800 வருஷம் இவராலும் வந்துட்டு இருந்தாங்க. ஆங்கிலம் வந்தது, அப்படியே ஆங்கிலேயர் திரைப்படுத்திருத்தை ஏத்துக்கிட்டு அப்படியே அவங்க சரண்டாயிடுறாங்க. சரபோஜியோட முடிஞ்சது. பட் இன்னைக்கும் வந்து தஞ்சாவூர் திருவிழா நடக்குன்னு வச்சுங்க, பெரியவும் இல்லை. அங்க இளவரசர் யாருன்னா அவங்க பான்ஸே போன்ஸ்ல இருந்தா வரும். ஏன்னா கடைசியா இருந்த அரச மரபு யாரு? மராட்டியர்கள் தான். கடைசியா மராட்டியர்கள் அப்படியே ஆங்கிலேயர் கேப்சர் பண்ணிடலாம், ஆங்கிலேயர் கேப்சர் பண்ணிடுறான். ஆங்கிலோடைய பராமரிப்போடு அவங்க தான் இருக்காங்க. இப்பயும் வந்து அந்த கோயில் நடக்கிற விஷயங்கள், திருவிழாவில் முன் முதல் மரியாதை, இவங்க கல்வெட்டி எல்லாம் படிச்சு பாருங்க. இளவரசன் போட்டு யாருக்கு இருக்குன்னா, இப்ப இருக்க இந்த பவன்ஸ்ல ஏதாவது சாஜி அப்படிங்கிற பேர்ல தான் இப்ப இருக்கு. அவங்களுக்கு தான் முதல் மரியாதை. ஏன்னா கடைசியா இருந்தது அவங்க தான். சரியா? இப்படிதான் தஞ்சாவூர்ல மராட்டிய அரசு இப்படிதான் ஏற்பட்டுச்சு, வெங்காஜியால ஏற்பட்டுச்சு. சரியா? அடுத்து இப்ப வேலூர் செஞ்சு ஆற்காடு வரை வந்துட்டு தன்னுடைய பதவி யோசிக்கிறாரு. இப்ப இவருடைய வரி, இவருடைய இது பார்த்தீங்கன்னா அரசு நிர்வாகம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய அரசு நிர்வாகம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மாகாணங்கள் பேரரசு எப்படி பிரிச்சிருந்தாரு, சிவாஜியுடைய பேரரசு எவ்வாறு பிரிக்கப்பட்டிருந்ததுன்னா, ஒட்டுமொத்த பகுதிகளை 3 மாகாணங்களாக பிரித்திருந்தார். மாகாணங்கள் மண்டலம் சொல்ல மாதிரி, மாநிலத்தை விட பெரிய பிரிவு மாகாணம். மாநிலத்தை விட ஒட்டுமொத்த அவருடைய அரசா 3 பிரிவா பிரிச்சிருக்கார், அது மாகாணங்கள். சரியா? அடுத்து வந்து பிராந்தியங்கள். பிராந்த் நீட்டி தமிழ்ல சொன்னா பிராந்தியங்கள் சொல்லுவோம். அவருடைய வார்த்தை தான் பிராந்த். மலையாளத்துல பிராந்தனா, மலையாளத்துல பிராந்தனா பைத்தியம். மகாராஷ்டிரா மராட்டியமா நீ சமஸ்கிருதம் பிராம் அப்படின்னு பேசிருக்காரு. தமிழ்ல சொன்னா பிராந்தியங்கள். சரியா? சரி. அடுத்து வந்து இதை வந்து மாநிலம் மாதிரி. அடுத்த பிரிவு வந்து பர்கானா. பர்கானா, பர்கானா மாவட்டம். கடைசி வந்து கிராமம். கடைசி என்னது? கிராமம். சோ மாகாணங்கள், பிராந்தியங்கள், பர்கானாக்கள், கிராமங்கள். இந்த கிராமத்துடைய தலைவர் தான் வந்து பட்டேல். அந்த ஒரு பதவியுடைய பெயர். சரியா? ஒண்ணு அப்ப ஜாதி பேர், பதவி வந்த வயது ஒரு. அப்ப பட்டேல் அப்படிங்கறதா வந்து கிராமத்துடைய விஏஓ வச்சுங்களேன். இப்ப பேருக்கு நல்லா பட்டேல் போடுறாங்கல்ல, சிவராஜ் பட்டேல் சொன்ன அந்த பட்டேல் பட்டேல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப வந்து மணியகாரங்கள் இல்ல, தமிழ்நாடு புரிவிக்கிற மணியம் ஆரம்ப மணியகாரர் அப்படிங்கிறது மணியம். அதே மாதிரி இந்த பட்டேல் அப்படிங்கிறது கிராமத்தினுடைய மனிதர். சார் ஒரு ஜோரார் கை தட்டி வரவேற்கலாம். பத்தாசு வடிவத்தில் கோவை கேபிஆர் அப்படியா ஃப்ரீ ஐஏஎஸ் அகாடமியின் பயிற்சி மாணவர் உயர்ந்ததுக்காக அவங்க சார்பாக மௌனம் சொல்லி சொல்றாங்க. வேணா கிரேக் பிடிச்ச அடுத்த அவங்க சேர்த்துக்கலாம். தகவல் இப்பதான் வந்தது. இப்ப தகவல் மொழி அப்படி இப்ப பொதுவாக வந்து 2 வருஷத்துக்கு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி கிளாஸ் இருக்கும்போது அவரு மாணவர்கள் நாங்க இருந்தோம்.
எங்க இப்ப நாகரிக மாநில அவர் இருந்தாரு. எங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, பார்த்து 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 இதை திருத்தவே முடியாது அப்படின்னு நாங்க வந்து பக்குவம் அடைஞ்சிட்டோம். பதினாறாம் கிராமம், இந்த கிராமத்து தலைவர் மலையார் அவர் பேர் தான் பட்டேல் அப்படிங்கிற பிரிவு, சரியா? ஓகே, இதுக்கு அடுத்து வந்து எங்களுடைய வரி வருவாய் அப்படிங்கறதுதான் முக்கியம். மராட்டியர்கள் எல்லாத்துக்கும் வரி வருவாய் தான் முக்கியம். மராட்டியர்கள் வந்து நில வருவாயில் வந்து ஐந்தில் மூன்று பங்கு, அதாவது மராட்டிய கட்டுப்பாட்டுல மராட்டியருடைய பேரரசுல இருந்த மக்கள் கிட்ட அவர் வாங்கின வரி என்னன்னா ஐந்தில் ரெண்டு பங்கு, சாரி ஐந்து மூணு சொல்லிட்டா ஐந்தில் ரெண்டு பங்கு, அதாவது ஐந்து ரூபாய் வருமானம் வருதுன்னா ரெண்டு ரூபாய் அரசுக்கு வரியா கொடுக்கணும். நில வருவாய் எப்படி இருந்ததுன்னா விளைச்சல், அப்பதான் விளைச்சல் தானே, ஐந்தில் இரண்டு பங்கு, சரியா? அதை நம்ம புரிஞ்சுமா சொல்லணும்னா ஐந்து ரூபாய் வருமானம், ஐந்து ரூபாய் மதிப்பு வருமானம் ரெண்டு ரூபாய் அரசுக்கு செலுத்தணும். இது வந்து மராட்டியருடைய ஆளுகையில் இருந்த பகுதிகளில் வாங்கின நில வருவாய், மராட்டியருடைய பேரரசுல இருந்த மக்கள் கிட்ட வாங்கின நில வருவாய். இது இல்லாமல் மராட்டியர் எக்ஸ்ட்ரா ரெண்டு வரியை வசூலிச்சாங்க, ஒன்னு வந்து சவுட்டு, இன்னொன்னு சர்தேஸ் முகி. சவுட்டு சர்தேஸ் முகி, இது வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று ரெண்டு வரி. இந்த வரி என்ன அப்படின்னு கேட்டா, மராட்டிய பகுதிகளை சுத்தி இருக்கக்கூடிய, மராட்டிய பகுதியில கிடையாது, மராட்டிய பகுதியை சுத்தி இருக்கக்கூடிய தக்கான சுல்தான்கள் மீது முகலாயர் இவங்க கட்டுப்பாடு இருக்கிற மக்கள்கிட்ட இவங்க வாங்கின வரிதான் சவுத்து சர்வதேச முகி. அதாவது தன்னுடைய அரசு இல்லாமல், சரியா புரிஞ்சுக்கலாம், தன் பேரரசை சார்ந்து பக்கத்தில் சுற்றி இருக்க எல்லைப்புறத்தில் இருக்கக்கூடிய தக்கான சுல்தான்களுடைய பகுதி அல்லது முகலாயருடைய பகுதி, இந்த பகுதியில் இருந்த மக்கள்கிட்ட வசூலிச்சதுதான் சவுத்தும் சர்வதேச முகியும். என்ன சார் எப்படி சார் முடியும், இப்ப நம்ம இங்க இருக்கோம் இந்தியாவில, இந்தியாவுக்குள்ள தான் வசூல் பண்ண முடியும், நம்ம பாகிஸ்தான்ல வசூல் பண்ண முடியுமா, பங்களாதேஷ்ல வசூல் பண்ண முடியுமா வரிய, இவங்க ஏன் அந்த சவுத்து சர்வீஸ் முகி எப்படி வசூல் பண்ணாங்க சொல்லுங்க பாக்கலாம், எப்படி பாதுகாப்பு? அதாவது முகலாயிரட்டு ஒரு, நான் சொன்ன மராட்டியில் ஒரு பாணி, எதிர் நாட்டு மேல படை எடுத்தாங்க அப்படின்னா கொள்ளையடிக்கிறது, சூறையிடுறது, அதாவது அப்படி சொல்றது, அது எல்லாமே கொள்ளையிடுதல், சூறையிடுதல், தீக்கிரையாக்குறது, இது எல்லாமே நடக்கும், உயிர் சேதம் எல்லாமே நிகழும். அதனால என்ன செஞ்சாங்கன்னா, இந்த எல்லை பகுதிகளுக்காக பாத்தீங்களா, இவங்க வந்து பயந்தாங்க. அப்ப சுல்தான்களும் லெவலுக்கு மேல தடுக்க முடியல, இவங்களுடைய பொருளாதார தாக்குதல் முறைய முகலாயர்னாலையோ தக்கான சுல்தான்னாலையோ தாக்க முடியல, தாங்க முடியல. அப்ப என்ன செய்யறாங்க, ஒரு லெவலுக்கு வந்ததுமே என்ன செய்யறாங்கன்னா, அப்ப இதுக்கு என்ன செய்யறாங்க, எங்க உங்க பகுதியை நாங்க அங்கீகரிச்சுக்கிறோம், உங்க மராட்டிய பகுதியை நாங்க அங்கீகரிச்சுக்கிறோம், எங்க பகுதிகள் மேல தாக்குதல் நடத்தாதீங்க அப்படின்னு தக்க எப்படி கேட்கும்போது அவங்க தான் சொல்றாங்க, அப்ப என்ன இருக்கு, நீங்க வரி கட்டுங்க. இப்ப வரி என்னன்னு சொன்னாங்கன்னா, அந்த ரேஞ்ச் இருக்கு பாத்தீங்கன்னா, சுத்தி எல்லை பகுதி இல்ல, இந்த எல்லை பகுதியில பூராமே இந்த சவுத்துங்கிற வரியும் சர்தேச முகிங்கிற வரியும் வசூல் பண்ணிக்கிறான் அப்படிங்கிறாங்க. இதனுடைய அளவு என்ன அப்படின்னு கேட்டோம்னா, சவுத்து அப்படிங்கிற வரியுடைய அளவு என்னன்னு கேட்டீங்கன்னா, இயற்கையா அந்த பகுதி மக்கள் வந்து இப்ப தக்கான சுல்தான் மகுதின்னு வச்சுக்கோங்க, அவங்க யாருக்கு வரி கட்டுவாங்க, இயற்கையா தக்கான சுல்தான் கட்டுவாங்க, முகலாயர்கள் முகலாய பகுதியில் இருக்கிறவங்க முகலாயர் கட்டுவாங்க, அங்க என்ன வரி கட்டுறாங்களோ அதுல நாலுல ஒரு பங்கு. உதாரணத்துக்கு முகலாயருக்கு வந்து வரி ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல நாலுல ஒரு பங்கு அதை வந்து மராட்டியருக்கு கொடுக்கணும். இப்ப சவுத்துங்கிற வரி என்னன்னா, அந்த மராட்டியர் அல்லாத பகுதி, மராட்டிய அரசு அல்லாத பகுதியில் குடியிருக்கக்கூடிய மக்கள் தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய அரசுக்கு செலுத்தக்கூடிய வரி வருவாயில் நாலில் ஒரு பங்கு. சொல்றது புரியுதுங்களா, நாலுல ஒரு பங்கு அப்படின்னா விளைச்சல நாலுல ஒரு பங்கு கிடையாது, அதுல இருந்து தக்காக சுல்தானுக்கு முகலாயருக்கு எவ்வளவு கட்டுறாங்களோ அதே நாலுல ஒரு பங்கு. அப்ப அங்க ஏற்கனவே வந்து நூறு ரூபாய் வரி கட்டுறாங்கன்னா 21 ரூபாய் யாரு கொடுக்கணும், மராட்டியர் கொடுக்கணும். எதுக்காக அப்படின்னா, மராட்டியர்கள் தங்கள் மேல போர் நடத்தி தங்கள் பகுதி சிங்கத்தை கொள்ளையடிக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கட்டக்கூடிய வரி, சரியா? அதுக்கடுத்து வந்து சர்தேஸ் முகி, அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ஒரு டாக்ஸ், இவ எப்படி எஜுகேஷன் செஸ் சொல்லி போடுறாங்களா, இன்கம் டாக்ஸ் சம்பந்தமா அவங்களா தெரியும், அல்லது சுருக்கமா வேணா கடையில பொருள் வாங்கணும் அப்படின்னு போடுறாங்க அல்லவா, இது மாதிரி ஒரு அடிஷனல் டாக்ஸ் தான் சர்தேஸ் முகிங்கிறது. இது என்னன்னா, பத்தியில் ஒரு பங்கு அப்படி மட்டும் கொடுத்துருக்கான், பத்தியில் பங்கு ஆண் எதுன்னு கொடுக்கல, இது இசை அடிஷனல் டாக்ஸ், அளவு என்னன்னு கேட்டோம்னா பத்தியில் ஒரு பங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா விளைச்சல் இருக்காது, இதெல்லாம் வரி கட்டுறாங்க அல்லவா, அதுல ஏதாவது பத்தியில் ஒரு பங்கு அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சவுத்துங்கிறது சர்வேஸ் முகிங்கிறது மராட்டிய மக்கள்கிட்ட இருந்து வாங்கல, சரியா? மராட்டிய அரசை தாண்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து இந்த வரியை வசூலிச்சாங்க. இதுக்கு பிரதிபலனா வந்து மராட்டியர்கள் அந்த பகுதிகள் மேல தாக்குதல் நடத்தக்கூடாது, தாக்குதல்கள் மீறி நடத்தினாலும் பொருள்களை கொள்ளையடிக்க கூடாது, சுவையிடக்கூடாது, சரிங்களா? இப்படி ஒரு கட்டுப்பாட்டோட அந்த எல்லைப்பகுதி மக்கள்
மராத்தியரோட அந்த அரசு வேலையை வந்து நீங்க வசூல் பண்ணிக்கீங்கப்பா, அட்டாக் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு தீர்வு போடுறாங்க. சரியா? சவுத்தும் சரி, இது வந்து சவுத்து சர்வேஸ் முகி ப்ரீவியஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. நாலுல ஒரு பங்கு, பத்துல ஒரு பங்கு, புரியுதுங்களா? அடுத்து இருக்கிறது வந்து இது முக்கியமான சிவாஜியுடைய அமைச்சரவை முக்கியமான ஒண்ணு, இதுவும் ப்ரீவியஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அஷ்டபிரதான் சிவாஜியுடைய அமைச்சரவையுடைய பேர் என்ன? அஷ்ட பிரதான். அஷ்டம்னா எட்டு, பிரதான் மந்திரி. அஷ்ட பிரதான். சரியா? இதே மாதிரிதான் விஜயநகர பேரரசு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அஷ்டதிக் கஜங்கள் அவங்க, அஷ்டதிக் கஜங்கள், அதே எட்டு மந்திரிகள் அங்க. இதே மாதிரி இன்னொரு குப்த அரசர், யாரு? சந்த விக்ரமாதித்தர். அவர் என்னது? நவ ரத்தினங்கள். இது மூணு முக்கியமானது. பிரிவியஸ் இயர் தான் அடிக்கடி இது கேட்டிருக்காங்க, யாரு எந்த மந்திரி சபை கேட்டிருக்காங்க. அப்ப வந்து இவர் வந்து அஷ்ட பிரதான். சரியா? இங்க எல்லாமே வந்து கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. மந்திரி சபை பெரும்பாலும் கூட்டு பொறுப்புன்னு வருமல்லவா, இவர் அப்படி கிடையாது. கூட்டு பொறுப்புங்கிறதே கிடையாது. கவுன்சில் மந்திரி சபையாக இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் நேரடியாக சிவாஜிக்கு பொறுப்பானவர்கள். சிவாஜிக்கு தான் பதில் சொல்லணும், அரசுக்கு தான் பதில் சொல்லணும். மேல தனி இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி, டைரக்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க, நேரடி பொறுப்பு. அதுக்கு முன்னாடி அப்படி இல்லை, கூட்டா அவங்களுக்குள்ள கூட்டாக மந்திரி சபைக்கு பொறுப்புன்னு வருமல்லவா? புகழ் படிக்கிற முடியல, மந்திரி யாருக்கு பொறுப்பு? கான்ஸ்டியூஷன்ல படிக்கிற முடியலவா? அது மாதிரி விஷயத்துல சிவாஜி மந்திரி சபை மட்டும் வித்தியாசமா இருந்துச்சு. அஸ்வதி கஜங்கள்லயும் நவரத்னங்களையும் விட யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தருலாம் கிடையாது. நேரடியா ஒவ்வொருத்தரும் அரசருக்கு பதில் சொல்லி ஆகணும், இண்டிவிஜுவல் டைரக்ட் பொறுப்புன்னு சொல்லி. சரியா? அந்த அஷ்ட பிரதான வந்து இருக்கக்கூடிய அந்த டிசைனேஷன் இருக்கு முன்னவா, அந்த டிசைனேஷன் யாரும் என்ன பொறுப்பு அப்படின்னு ஒரு புக்ல இருந்துச்சு. ஒண்ணு பேஸ்வா, பேஸ்வா அப்படின்னா யாரு, எந்த பொறுப்பை பார்த்தாரு அப்படிங்கிறது. அஷ்ட பிரதான ஒண்ணு வந்து பேஸ்வா, நிதித்துறையை அவர் கைவசம் வச்சிருந்தார். நிதித்துறையை, அரசு நிர்வாகத்தினுடைய நிதித்துறையை கைவசம் வச்சிருந்தாரு. சோ பிரதம மந்திரி அல்லது தலைமை அமைச்சர் அல்லது நிதித்துறைய பொறுப்பு வாய்ந்த அரசு, நிதித்துறைக்கு பொறுப்பு. சரியா? அடுத்து இரண்டாவது வந்து சார் இ நௌஃபட். சார் அல்லது சார் உபயோகிச்சுக்க டேஷ், சர் அல்லது சார்னு போட்டு ஒரு டேஷ் ஹைபன் போட்டு இ டேஷ் போட்டு நௌஃபட், நௌஃபட், நௌஃபட். ஆமா, சாரி நௌஃபட். சரியா? நௌஃபட்டுக்கு நாவல் வச்சுக்கங்க. சரி, இவரு என்ன பாத்தீங்கன்னா ராணுவ தளபதி, ராணுவ அமைச்சர் அல்லது ராணுவ தளபதி, தலைமை, தலைமை ராணுவ அமைச்சர், தலைமை ராணுவ தளபதி நௌஃபட். சரியா? அடுத்து தேர் வந்து மஜூம்தார், தேர் வந்து மஜூம்தார் அல்லது இன்னொரு பேரு அமாத்தியா. மஜூம்தார் அல்லது அமாத்தியா, மஜூம்தார் இப்பயும் பேருக்கு பின்னால் வருதுல்லவா, மராத்திய பகுதிகளில் இப்பயும் பேருக்கு பின்னால மஜூம்தார் அப்படிங்கிற பட்டம் வந்துட்டு இருக்கு. அந்த வம்சாவளியில் வந்தவங்க அப்படிங்கிற மாதிரி. சரியா? மஜூம்தார் அல்லது அமாத்தியா, இவங்க என்ன பொறுப்புனா, அதாவது இப்ப இருக்கக்கூடிய அக்கௌண்டன்ட் ஜெனரல் சொல்றாங்க பாத்தீங்களா, தலைமை கணக்காயன்னு சொல்றவங்க அக்கௌண்டன்ட் ஜெனரல், அல்லது இது எக்ஸ்ட்ரா வந்து வருவாய், வருவாய் துறையில் கைவசம் வச்சிருந்தாரு. நிதித்துறையும் பேஸ்வாக்களுக்காக நிதித்துறையும் இவங்க கட்டுப்பாடு இருந்துச்சு. ஏன்னா பேஸ்வா வந்து தனி அரசராக, தனி அரசராக உயர்ந்த காலத்துல இந்த அமாத்தியாக்கள் வந்து நிதியமைச்சராகவும் செயல்பட்டார்கள். சோ அக்கௌண்டன்ட் ஜெனரல்ங்கிறது காமன் பிளஸ் வருவாய்த்துறை. சரியா? நிதி வேற, வருவாய் வேற, வருவாய்த்துறை. இது இல்லாம நிதித்துறையிலையும் சப்போர்ட்டிங் ஒர்க் பார்த்திருக்காங்க. சரியா? அடுத்து நாலாவது வாக்கிய நாவீஸ், வாக்கிய, வாக்கிய நாவிஸ், வாக்கிய நாவிஸ். இவங்க வந்து உள்துறை ஒற்றுவேலை புலனாய்வு இதுக்கெல்லாம் பொறுப்பு வாய்ந்த, பொறுப்பு வாய்ந்த அமைச்சர். உள்துறை சொல்லுங்க. அதாவது அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் நேம் நான் சொன்னதுல மனுவே ஒண்ணு, மஜூம்தார்
அமாத்தியான்னு சொல்றேன் பாத்தீங்களா, இது மாதிரி உங்க ஆல்டர்னேட்டிவ் நேம் இருக்கும். நான் பார்த்த புக்கு இருந்தா நான் கொடுத்துறேன், எனக்கு இல்ல அதை நீங்க சேர்த்துக்கீங்க அவ்வளவுதான். சரியா, நான் ஒரே இடத்துக்கு பத்து புக்கை ரெஃபர் பண்ண முடியாது, ஏதோ கிடைச்சதுக்கு ரெஃபர் பண்ணுவேன். ஒரு புக்கில் பார்த்தா ஒரு புக்கில் மஜூம்தார் கொடுத்தேன், அமாத்தியா ரெண்டு புக்கு, ஒரு புக்கில் பிராக்கெட்ல அமாத்தியான்னு கொடுத்துருந்தான். ஸோ நான் சொல்லிட்டேன், சஜீவா நீங்க சேர்த்துக்கீங்க கூட. சரியா, வாக்கிய நாவே சொல்லிக்கிறா சஜியாவில் சஜீவ் அப்படின்னு அடுத்து ஒன்று இருக்கு, எங்கிட்ட சஜீவ்னு கொடுத்துருக்காங்க. நான் சொல்றேன், வாக்கிய நாவீசிங்கிறது புலனாய்வு உள்துறை நிகழ்வுகள் இதெல்லாம் அவங்க பார்த்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து சுருவாவிஸ், சுரு நாவீஸ், அது சுரு சுர் மாவிஸ் தமிழ்ல சுருவாவிஸ் புக்கில் கொடுத்துருப்பாங்க. சுருவாவிஸ் அல்லது சுருவாவிஸ் அதுக்குதான் பிராக்கெட் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பேர் சஜீவ்னு கொடுத்துருக்காங்க, இங்க சஜீவன் கொடுத்திருக்காங்க. சுருமாவிஸ் அல்லது சஜீவன் கொடுத்து தகவல் துறை, தகவல் தொடர்பு, தகவல் துறை தகவல் தொடர்பு. ஏன்னா கம்யூனிகேஷன் அப்ப முக்கியமானது, இப்ப மாதிரியான மாடர்ன் கம்யூனிகேஷன் கிடையாது அல்லவா. இதற்கு அவர் பொறுப்பு வாய்ந்தவர் சுருமாவிஸ், சஜீவன் கொடுத்து தகவல் துறை அமைச்சர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க, தகவல் தொடர்பு. சரியா, அடுத்து ஆறு வந்து சுமந்தா, அது தெரியும் நீங்க என்ன நினைப்பீங்கன்னு. சமந்தான்னு நினைக்காதீங்க, நானும் அதான் நினைச்சேன், இது நீங்க நினைப்பீங்கன்னு நான் நினைச்சேன். சரியா, சுமந்தா, இந்த சுமந்தா அப்படிங்கிறது யாரு கேட்டீங்கன்னா வெளியுறவு. சுமந்தா வெளியுறவு அல்லது வெளியுறவு பிளஸ் அரசு நிகழ்வுகள், அரசு விழாக்கள்லாம் நடக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஏற்பாடு ஆர்கனைஸ் பண்றது இவ்வளவுதான். வெளியுறவு மற்றும் அரசு விழாக்களை தலைமையேற்று நடத்துவது, ஏற்பாடு நடத்துவது. அடுத்து மக்கள் நாயகன் வரி இருந்துட்டாரு, சமந்தான பாதி உற்சாக மாசத்துல வந்தவுமே சுமந்தா வெளியுறவுத்துறை. சரியா, அடுத்து நியாயாதீஸ், நியாயாதீஸ் நியாயாதீசுக்கு வரும்போது நம்ம புரிஞ்சுக்கலாம் அவர் எதுக்கு பொறுப்பு. இதையும் நம்ம அனுமானம் பண்ண முடியலைன்னா நீதி அது தேவையில்லை. நியாயாதீஸ் நீதித்துறை, நீதித்துறை இவர்தான் பொறுப்பு. இவங்க அடுத்து கடைசி ராசுவர் வந்து பண்டிட் ராவ், பண்டிட் ரா, ஆரியே ஓ ராவ்னு சொன்னாலும் சரி, பண்டிட் ராவ்னு சொன்னாலும் சரி, இதே புரிஞ்சுக்கலாம். பண்டிட்னாவே சமய நிகழ்வு, சமயம் சார்ந்த மதம் சார்ந்த நிகழ்வுகளுக்கு அரசியல், அரசர்னா யாகம் நடத்தணும், வேள்வி இருக்கும், அரசு சம்பந்தமான நிகழ்ச்சிகளாக நடக்கும் அல்லவா. இதற்கு இந்த சமயம் சார்ந்த சடங்கு சார்ந்த நிகழ்வுகளுக்கு யார் பொறுப்பு? இப்ப சொல்லணும்னா தலைமை குரு, தலைமை காஜி சொல்ற மல்லவா, அரசு தலைமை காஜி வந்து அது மாதிரி தலைமை குருங்கிற மாதிரி மராட்டிய அரசனுடைய சமயம் சார்ந்த கெட்டு யாருன்னா பண்ணிட்டாள். சரிங்களா, இப்ப மட்டும் எட்டு பேர் யாரு, பேஸ்வா, நவசத்து, மஜூந்தார், வாக்கியாவிஸ், சுர்மாவிஸ், சுமந்தா, நியாயதீஸ், பண்டிட்ராவ். இதுல வந்து கடைசி ரெண்டு பேர் இருக்காங்க பாத்தீங்கன்னா, யார் ரெண்டு பேர், இந்த நியாயதீஸ் பண்டிட்ராவுக்கு மட்டும் மிலிட்டரி கிடையாது, மிலிட்டரி கட்டி ஏற்க தேவையில்லை. மத்த இருக்கக்கூடிய ஆறு பேருமே மந்த அமைச்சராக இருந்தாலும் ஆறு படைப்பிரிவு தன் கட்டுப்பாட்ட படைப்பிரிவுகளை வைத்திருந்தவர்கள். போர்க்காலங்களில் இவங்க தான் முன்னிலைப்படுத்தி, சிவாஜி தலைமை முன்னிலைப்படுத்தி போற படைப்பிரிவுக்கும் இவங்க பொறுப்பு. இதுக்கு ஹெட்டி யாருன்னா ரெண்டாவது சொன்னவர் நல்பத்து, ஆனா இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரும் தன்னுடைய படைப்பிரிவை வைத்திருந்தார்கள். இந்த படை நடத்துறது வந்து இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் விதிவிலக்கு. யாரா இருக்குன்னா நாயதீசுக்கும் பண்டிட்டாவுக்கும். நீங்க நீதியை சொல்லுங்க, நீங்க வந்து சமாத வேள்வியை பாருங்க. இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் ராணுவ பிரிவு இருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருந்தது. அடுத்து இந்த அரசு வந்து முடிஞ்சு. சரியா, அடுத்து வந்து சிவாஜிக்கு பிறகு அப்படின்னு சொன்னோம்னா, சிவாஜிக்கு பிறகு வந்தவர்கள் சிவாஜி அளவுக்கு திறமையாக இல்லை, அதனால சிவாஜியால் உருவாக்கப்பட்ட பேரரசு. சிவாஜிக்கு பின்னானா அப்பப்போ ரைஸ் ஆச்சு, ஆனா பெரியவர் கான்ஸ்டண்டா நிக்க முடியல. சரியா, அப்ப சிவாஜிக்கு மாதிரி யாரு வந்தாருன்னா சாகு, சாகா, அதாவது சாகு இல்ல அவர் பையன் சாம்பாஜி, நான் மாத்தி எழுதி வச்சிருக்கேன். அதாவது பையன் பேர் என்ன, சாம்பாஜி, சாகுல புக்கில் மாற்றி கொடுத்துருப்பாங்க, பாத்துக்கங்க. சாம்பாஜி 1680 சிவாஜி இறந்ததுக்கு மேல சாம்பாஜி 1680 to 1689 வரை ஆண்டாரு. சிவாஜிக்கு பிறகு வந்த மராட்டியர்லாம் ஃபர்ஸ்ட் அவருடைய மகன் சாம்பாஜி, 1680 to
89 இவர் வந்து சிவாஜி அளவுக்கு ஒரு தீரமானவர் கிடையாது. சிவாஜி கடமையே கண்ணா செயல்பட்டாரு. இவர் வந்து கொஞ்சம் அதாவது அப்பா ரொம்ப பொறுப்பா இருக்கும்போது மகன் கொஞ்சம் செல்லமாக வளர்த்தும்போது என்ன ஆகும், கொஞ்சம் சோமபாரம் சுராபாரம் டான்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் அவர் அப்படி கொஞ்சம் உற்சாகமா இருந்தாரு. அதனால திறம்பட செயல்பட முடியல. முதலாளர்கள் கடைசியை அவரை கேப்சர் பண்ணி தூக்கிட்டு கொலை செய்தனர். 89 இவருடைய அத்தியாயம் முடிஞ்சிச்சு. இவருக்கு பின்னால் வந்தவர் இவருடைய தம்பி ராஜாராம், சிவாஜியினுடைய ரெண்டாவது சாம்பாஜியுடைய தம்பி ராஜாராம். 1689 டு 1700 வரை இவரும் வந்து சிவாஜிக்கு பின்னால என்னாச்சுன்னா முகலாயர்கள் வந்து வேகம் எடுத்துட்டாங்க. அவருக்கு வேகம் எடுத்துட்டாரு. இவங்களை வந்து எனது பண்ணிட்டே இருந்தாங்க. முகலாய படைக்கு பயந்து இந்த ராஜாராம் செஞ்சியில கூட வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்காரு. ஒரு வழியா இவரும் என்ன செஞ்சாரு, அவுரங்கசீப்பால் போர்க்களத்துல சதாராவில் கொல்லப்பட்டார். சதாரா போர்க்களத்துல கொல்லப்பட்டார் 1700. அதற்கடுத்து யாருன்னு கேட்டா ராஜாராமுடைய மனைவி தாராபாய். தாராபாய் இவங்க வந்து தன்னுடைய மகன் இரண்டாம் சிவாஜி, ராஜாராமுடைய மகன் யாரு, இரண்டாம் சிவாஜி. தாராபாய் காலியனா இருந்து இரண்டாம் சிவாஜி அரசராக்கி அவங்க வந்து ஆண்டாங்க 1700 to 1708 வரை. 78 மேல இருந்தாங்கன்னா என்ன செஞ்சாங்கன்னா சின்ன குழப்பமாச்சு. இந்த தாராபாய் வந்துடுறாங்க 1700 1707 என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா அவுரங்கசீப் இறந்துடுறாரு. அவுரங்கசீப் இறந்ததுமே முகலாயருக்கு யாரு வரணும்னா பகதூர் ஷா அப்படின்னு வர்றாரு. இந்த பகதூர் ஷா என்ன செய்யறாருன்னா இங்க நடந்த குழப்பத்தை பார்த்துட்டு தாராபாய் வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு என்ன செய்யறாருன்னா சாம்பாஜியுடைய மகன் சாகு, சாம்பாஜியுடைய மகன் சாகுவை ரிலீஸ் பண்ணி போர்க்களத்தை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணி நீவே ஒரு நாட்டு ஆளுப்பா போப்போ நாங்க இருக்கன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. சரியா, அப்ப சாகுக்கும் தாராபாய்க்கும் இடையில அதிகார போட்டி, யார் உண்மையான மராத்திய பகுதிக்கு அரசராக இருக்கணும். முறைப்படி பார்த்தா எப்படி வரும், சாம்பாஜி, சாம்பாஜிக்கு அடுத்து வாரசதிப்பா சாகுக்கு தான் வரணும். ஆனா சாம்பாஜி போர்க்களத்துல கொண்டுட்டு தூக்கிட்டு சாகுவை கேப்சர் பண்ணி கொண்டு போய் ஜெயில வச்சிடறாரு. அதனால அந்த வெற்றிடத்துல யார் வர்றாங்கன்னா ராஜாராம் வர்றாரு, தாராபாய் வர்றாங்க. ராஜாராம் ஆனது பரவாயில்ல, தாராபாய் எனக்கு பொறுப்பு கொடுத்து கேட்கும்போது அந்த அம்மா சொல்லுக்க மாட்டேங்கிறாங்க. சரியா, அப்ப அங்க மராட்டி இருக்கும் ரெண்டு பிரிவா. அப்பதான் யாரு வர்றாருன்னா பாலாஜி விஸ்வநாத் தலைமை அமைச்சர். விஸ்வா முறையை வந்து அப்படியே ஒரு தனி பொறுப்பு கொண்டு வந்தவர் பாலாஜி விஸ்வநாத். இவர் என்ன செய்யறாரு, சாவுக்கு சப்போர்ட் பண்றாரு. பாலாஜி விஸ்வநாத் யாரு சப்போர்ட் பண்றாரு, சாவுக்கு சப்போர்ட் பண்றாரு. சாவுக்கும் இந்த தாராபாய் கடையில போர் நடந்துச்சு. கெத்து கெட்டு அப்படிங்கிற இடத்துல போர்க்களம், பேட்டில் ஆஃப் கெட்டு. சரியா, இந்த கெட்டுங்கிற இடத்துல ரெண்டு பேருக்கு இடையில அதிகார போட்டி நடந்துச்சு. இவங்க என்ன செஞ்சாங்க, சாவு தான் ஜெயிச்சாரு. ஜெயிச்சுட்டு என்ன செஞ்சாங்கன்னா அதெல்லாம் தலையிட்டு மராட்டிய தலைவர்கள்லாம் தலையிட்டு நீங்க ஒரு பகுதி ஆண்டுக்குங்க, நீங்க ஒரு பகுதி ஆண்டுக்குங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப 1708 மேலே பாத்தீங்கன்னா சாகு ஆள்றாரு, தாராபாயும் ஆள்றாங்க. தலைமையில என்னன்னு கேட்டீங்கன்னா சாகு வந்து சதாராவில் ஹெட்டா வச்சு ஆள்றாரு மராட்டிய பகுதியை. சாகு வந்து சதாராம கிட்ட வச்சு ஆளுறாரு. தாராபாய் வந்து கோல்காப்பூர், கோல்காப்பூர தலைமையா வச்சு தலைமையிடமா வச்சு ஆளுறாங்க. ஆனா அந்த சாகு தலைமையிலான டீம் தான் பின்னால என்ன ஆகுது, ஃபேமஸ் ஆகி வர்றாங்க. சரியா, சாகு சதாராம கிட்ட வச்சும் தாராபாய் கோல்காப்பூர கிட்ட வச்சும் மராத்திய பகுதியில ஆண்டுட்டு வர்றாங்க. இப்ப இவங்களுக்கு இந்த சாகு வந்து போர்க்களத்துல சதா அந்த கெட்டு போர்க்களத்துல சாகுக்கு யார் உதவி பண்ணா, இவர் தான் முதல் பேஸ்வா. இவர் தான் முதல் இந்த பேஸ்வாக்கள் அப்படிங்கிற ஒரு பகுதி ஆரம்பிக்கும்னு சொன்னா யார் இருந்து ஆரம்பிக்கும், பாலாஜி விஸ்வநாத். அப்ப இந்த பாலாஜி விஸ்வநாத் எப்பன்னா 1713 இருந்து 1720 வரை அவர் உயிரோடு இருந்த காலம் வரை பாலாஜி விஸ்வநாத். சரி, 1708 தான் இந்த கெட்டு போருக்கு நடந்துச்சுன்னதா, இதுல சாவு உதவி பண்ணதால சாவு என்ன பட்டம் கொடுக்காரு, இவர தன்னுடைய பேஸ்வாவா தலைமை அமைச்சரா நியமிச்சு இது இல்லாமல் சேனா கர்த்தா அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்கிறாரு. சேனா கர்த்தா அப்படின்னா யார்னா, சேனா கர்த்தாங்கிறது யாருன்னா பாலாஜி விஸ்வநாத். சரியா, முதல் பேஸ்வா. இது 1708 பேஸ்வாவா மாறினது 13 இருந்து. முழுமையாக என்ன சொல்றது, ஏன்னா சாகு வந்து அவர் எதிர்பார்த்த மாதிரி இருக்கணும். அவரும் சில நேரத்தில் கொஞ்சம் ஃப்ரீயா போகும்போது என்ன செய்யறாரு, முழு அதிகாரத்தையும் யார் எடுத்துக்கிறா, பேஸ்வா. அப்ப 1708 இருந்து இவர் இருந்தாலும் பேஸ்வா வந்து முழுமையாக பொறுப்பை கேப்சர் பண்ணது 1713.
அப்ப 13ல தான் இவர் என்ன செய்றாருனா பேஸ்வாவா மாறுறாரு. சோ 13:20 பாலாஜி விஸ்வநாத். சரியா, அடுத்து வந்து இவருக்கு அடுத்து வந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த பாலாஜி விஸ்வநாத் காலத்துல என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா முகலாய அரசர் மீண்டும் முகலாயர் வந்தாங்களா, முகலாய அரசர் யாருன்னா பரோக்ஷியார். முகலாய அரசர் பரோக்ஷியார் வந்து சாகுவை மராட்டிய அரசராக ஏற்றுக்கொண்டார். என்ன ஏற்றுக்கொண்டார், உங்க பகுதி நீங்க ஆண்டுக்குங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்தமா தாராபாயும் இருக்காங்கல்லவா. அப்ப என்ன செய்யறாரு, இந்த பாலாஜி விஸ்வநாதனுடைய முயற்சியால இவருடைய தீவிரமான செயல்பாட்டால மராட்டிய மன்னர் இது முகாய மன்னர் பரோக்ஷியார் சாகுவை மராட்டிய அரசராக அங்கீகரித்தார். இதுதான் அவருடைய சூழ்நிலை. மராட்டியத்தை வந்து ஸ்ட்ராங்கா உட்கார இருக்கிறார் சாகுவ. யாரு, பாலாஜி விஸ்வநாத். பாலாஜி விஸ்வநாத் அடுத்து வந்த பேசுவா யாருமா, 1720-40 பாஜிராவ், முதலாம் பாஜிராவ், முதலாம் பாஜிராவ், முதலாம் பாஜிராவ். இந்த முதலாம் பாஜிராவ் 1720-1740 இவர் பெரிய முழுமையாகவே அரசு தமிழ் பண்ணிட்டு முழுமையாகவே பேசுவாவா செயல்படுறாரு. இவர் இந்த பாஜிரா முதலாம் பாஜிராவ் காலத்துலதான் வந்து மராட்டியருடைய அரசு வந்து மீண்டும் உச்சநிலைக்கு எழுதியது. உச்சநிலைக்கு போன சிவாஜிக்கு அடுத்தபடியாக பேரரசு மீண்டும் ஒரு பீக்கு போனது யாருனா பாஜிராவ் காலத்துல. அதே மாதிரி பேசுவாக்கள் யாரு முக்கியமா புகழ் பெற்றவர்கள் பார்த்தாலும் முதலாம் பாஜிராவ். இவர் என்ன செஞ்சாருன்னா அந்த பீரியட்ல சவுத் வரி மீண்டும் சிவாஜி காலத்தை வசூல் பண்ண சவுத் வரியை மீண்டும் மராட்டியர் அல்லாத பகுதிகளில் முகலாயர் பகுதிகளில் சவுத் வரி சர்வதேச வரிய வசூலிச்சாரு. யாரு, முதலாம் பாஜிராவ். என்ன காரணம்னா முகலாயர் அப்ப வீக் ஆயிட்டாங்க. அதுக்கு இன்னொரு காரணம் என்னது, அவுரங்கசீப்புடைய மரணத்துக்கு பின்னால் என்னாச்சு, முகலாய அரசு வீக் ஆயிடுச்சு. வீக் ஆனாலும் என்ன ஆயிடுச்சுன்னா இவர் வந்து அந்த சவுத் அதே அவங்கள பயமுறுத்தி உரக்க டெல்லி வரையும் போறாங்க. பயமுறுத்தி என்ன செய்யறாங்க, சவுத் சர்வதேச முகி வரிய வசூலிச்சுக்கிறாங்க. சரியா, இவர் கருத்து வந்து பாஜிராவ் கருத்து வந்து ஒரு யாருன்னா முதலாம் பாஜிராவ் கொடுத்து பாலாஜி பாஜிராவ், பாலாஜி பாஜிராவ். இவர் யாருன்னா 1740-1761 வரை, 1740-1761 வரை பாலாஜி பாஜிராவ். இவர் வந்து என்ன செய்யறாரு கேட்டீங்கன்னா, அதுக்கடுத்து இவர் ஏற்கனவே இந்த பாஜிராவ் போட்டு கொடுத்த வழியில தான் இவரும் போறாரு. இது என்ன பாத்தீங்கன்னா 1952 முகலாய அரசர் அகமது சாவுடன் உடன்படிக்கை செய்யறாரு. யாரு, பாலாஜி. எதுக்காக செய்யறாரு அப்படின்னா, இதே சவுத் சர்வீஸ் கங்கை ஆக்ரா கங்கை பகுதியில் சவுத் சர்வீஸ் மாதிரி வசூலிச்சு, அதாவது ஆக்ரா கங்கை பகுதி இருக்கு பாத்தீங்களா, அங்க வரக்கூடிய மொத்த வருவாயும் வசூலிச்சுக்கிறது. யாரு, மராட்டியர்கள். இது இல்லாமல் வடமேற்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய வருவாயில சவுத் சர்வீஸ் முகி வசூலிச்சுக்கிறது. யாரு காலத்துல, பாலாஜி பாஜிராவ் காலத்துல. யாருக்கு, முகலாய அரசு. எதுக்காகனா அப்போ அந்நியர் படையெடுப்பு சமய சமயம் அது. வெளிநாட்டுல இருந்து நாதிசு, வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய அப்தாலி இந்த குரூப் எல்லாம் வெளியிலிருந்து படையெடுத்து வரக்கூடிய காலகட்டம். அதனால என்ன செஞ்சுட்டாங்க, ஆங்கிலேயருக்கு எதிராகவும் அப்தாலி இவங்க எல்லாம் அச்சுறுத்தல் இருந்தனால முகலாய அரசு என்ன செய்யறாரு, வேற வழி இல்லாமல் அகமது சா மராட்டியர்கிட்ட ஒப்பந்தம் போட்டுக்கிறார். நீ வரிய வசூலிச்சுங்க, என்ன காப்பாத்திங்க, வழியிலிருந்து படையெடுப்பு வந்தா என்ன பாதுகாத்துக்குங்க அப்படின்னு. சரியா, அப்ப பாலாஜி பாஜிராவுக்கும் முகலாய அரசர் அகமது சாவுக்கு இடையில 1952 ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு, சவுத் வரி வசூலிச்சாங்க. சரியா, இந்த காலகட்டத்தில் யார் படையெடுத்து வந்தா அப்படின்னா 1761 அகமது சா அப்தாலி, அகமது சா அப்தாலி படையெடுத்து வர்றாரு. அகமது சா அப்தாலி படையெடுத்து வரும்போது டெல்லி ஆண்ட முகலாய அரசர் யார்னா சா ஆலம், இரண்டாம் சா ஆலம். 1752 வந்து அகமது சா, பட் 1761 இரண்டாம் சா ஆலம். இவர் வந்து முகலாய அரசராக இருக்கும்போது அகமது சா அப்தாலி படையெடுத்து வந்தாரு. அப்பதான் அந்த ஃபேமஸா என்ன நடந்துச்சு, மூன்றாம் பானிபத் போர் 1761. சரி, இதுல ஏன் சார் மூன்றாம் பானிபத் போர்ல மராட்டிய ஏன் போய் கலந்துக்கணும், பஞ்சாப் கூட்டை கைப்பற்றினாலையா, கொடியை பிடிச்சினாலையா, கொடி ஏற்றுனாலையா, அதனால போய் கோவப்பட்டா, ஏன் கொடி ஏற்றுக்க நீ அப்படின்னு கோவிச்சு போய் படையெடுத்து போனாங்களா. 1752 என்ன உடன்படிக்கை,
1752 அகமது சாவுக்கும் பாலாஜி விஸ்வநாதனுக்கு என்ன உடன்படிக்கை? உங்க பேரரச துணைப்படுத்திட்ட மாதிரிதான், இதுவும் சரியா உங்க பேரரச நாங்க பாதுகாக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் யாராவது கத்திய தூக்கினா நாங்க வந்து பாத்துக்க பஞ்சாயத்து பண்ணிக்கிறோம், அதுக்கு பதிலா நீங்க சவுட்டு வரி கொடுங்க, கங்கை பகுதியில் உள்ள விளைச்சல போறாங்க கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டாங்கல்லவா. அப்ப 1761 அத்தாரி ஆப்கான்ல இருந்து அத்தாரி படையெடுத்து வரும்போது அப்ப இருந்த முகலாயர் ஆழம் யார்கிட்ட கேட்கிறாரு? உதவி மராஜி கிட்ட கேட்கிறாங்க. சோ மராஜி ஃபுல் டீமா போறாங்க. இதுல போனதான் மூன்றாம் பாலிவுட் போர் நடந்துச்சு. மூன்றாம் பாலிவுட் போர் நிகழ்வு பாத்தீங்கன்னா போருடைய கிளைமாக்ஸ் வரையுமே மராட்டியுடைய கைதான் ஓங்கி இருந்தது. ஆனா கிளைமாக்ஸ் போக என்ன ஆச்சுன்னா மராட்டி இதுக்குள்ள வெவ்வேறு குரூப் இருக்கு. இந்த பாலாஜி விஸ்வநாதன் காலத்தில் என்ன செஞ்சாருன்னு கேட்டீங்கன்னா அங்கங்க வெவ்வேறு அதிகார குழுக்களை ஏற்படுத்தி வச்சாரு. மராட்டிய தலைவருடைய கூட்டணியை ஏற்படுத்தினார். யாரு? பாலாஜி விஸ்வநாத் மராட்டிய தலைவருடைய கூட்டணியில் அங்கங்க ஃபேமஸா இருப்பாங்க பாத்தீங்களா. அவங்க பூரா நீ அரசு விசுவாசமா இருங்க, இந்த பகுதியை நீங்க ஆண்டுக்குங்கிற மாதிரி ஒரு கூட்டணி ஏற்படுத்துறாரு. இந்த குழு தலைவர் கொண்டு இருப்பாங்க பாத்தீங்களா, இவங்களுக்குள்ள இயக்க பிரச்சனை வந்துச்சு. இந்த போருடைய மூன்றாம் பாலியல் மராட்டிய தொழிலுக்கு முக்கிய காரணமே மராட்டிய தலைவருக்குள் ஏற்பட்ட உட்பூசல். அதே போலதான் நான் போக மாட்டேன். இப்ப இவங்களுக்கு உட்பூசல் இல்ல, கிளைமேக்ஸ் என்னாச்சு? அகமது ஷா அத்தாரி அரசு காலி வந்தாரு. இந்த 1761 மூன்றாம் பாலிவுட் போர் மராட்டிய பேரரசுடைய வீழ்ச்சிக்கும் வழிவகுத்தது. மராட்டிய பேரரசுடைய வீழ்ச்சிக்கும் வழிவகுத்தது. முகலாய பேரரசு ஏற்கனவே குற்றவரும் கொலையுமா இருந்தது. அதை கம்ப்ளீட்டா இவரோட காலி வந்தது யாருன்னா அகமது ஷா அத்தாரி காலி வந்தாரு. சூரியன்னாரு கடத்தான் அடுத்த முன்னுக்கு டெல்லி கண்டுறாத அளவுக்கு சூரியன் மறைஞ்சு உயிர் புலி மறைஞ்சு சரியா தீக்கடை ஆக்கினாரு. நிறைய அறிவுரை கேப்சர் பண்ணி கொண்டு போனாரு. சோ இந்திய எல்லாத்தான் அத்தாரியுடைய படையெடுப்பு தாக்குதுங்கிறது ஒரு மிகப்பெரிய அவலம் அப்படிதான் விஷயம் எடுத்து ஃபுல்லா படிங்க. டீட்டெயிலா இப்ப எத்தனை நாள் தங்கியிருந்தாரு, என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி மதன் நான் சொன்னது ஏற்கனவே மதன் வந்தாரு வெந்தாருங்க புக்கு டைம் இருக்கும்போது வாங்கி பாருங்க, அது தெளிவா எழுதியிருப்பாங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு. சரியா? சரி ஓகே. அடுத்து சோ இதுல என்னாச்சுன்னா இவருடைய அந்த போர் யாராருக்கு நடந்துச்சுன்னா மராட்டியருக்கும் அத்தாரிக்கும். சோ அப்தாரி ஒரு பக்கம் மராட்டிய படைக்கு தலைமை ஏற்றது யாருன்னு கேட்டீங்கன்னா சதாசிவராவ் தளபதி, அதாவது பேஸ்வா பாலாஜி பாஜிராவுடைய ஆணையின் பேரில் சதாசிவராவ் பாகு, சதாசிவராவ் பாகு அப்படிங்கிறவர் தான் கேப்டனா இருந்து மராட்டிய படையை லீடு பண்றாரு. சரியா? நடந்த போர்ல இவருடைய மக விஸ்வாசராவ், யாருடைய மகன்? பாலாஜி விஸ்வநாதன், பாலாஜி பாஜிராவுடைய மகன் விஸ்வாசராவும் உயிரிழந்தார். இந்த போர்க்காலத்தில் மராட்டிய படை தோற்றுருச்சுன்னு சொல்றது அதிர்ச்சி என்ன செஞ்சுட்டாரு, இவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். யாரு? பாலாஜி பாஜிராவ். 1761 பேசாவுடைய ஆதிக்கம் முடிவுக்கு வந்தது. முடிவுக்கு வந்ததுன்னா எப்படி விஜயநகர பேரரசு எப்படி தலைக்கோட்டை போறோட முடிஞ்சு போச்சோ அதே மாதிரிதான் இவங்களுடைய ஏகாதிபத்தியம் சொன்ன மாதிரி இந்த மராட்டியுடைய ஆட்சி அதிகாரம் எல்லாமே 1761 முடிஞ்சது. அதுக்கு பின்னால ஒரு குரூப் ஆண்டாங்க, அந்த அளவுக்கு செல்வாக்கா வர முடியல. வீரம்னா அப்படின்னா என்ன எங்க கிடைக்குங்க லெவல்ல விழுந்தனால முடியல. சோ இவருக்கு வந்த பேசுவா யாருன்னா லேட்டஸ்ட் பேசுவா அதுக்கு வந்தது யாருன்னு கேட்டா மாதவராவ். 1761-72 வரை, அதாவது பாலாஜி பாஜிராவுக்கு அடுத்து வந்தவர் மாதவராவ். 1761-1772 வரை இவரு, அதுக்கடுத்து இவரே கொஞ்சம் திறம்பட செயல்பட்டாரு. ஆனா குறுகிய காலத்துல இறந்துறாரு. 17 வயசுல பதவி ஏற்றாரு, 27 வயசுல இறந்துறாரு. இவர் காலத்துல மீண்டும் என்ன செஞ்சாரு, வடமேற்கு இந்திய வடமேற்கு மாகாணம் வரை போறாங்க. போய் அதை ஒரு அதிகாரத்தோடைய ரயில் போய் அதை தக்க வைக்க முடியல. ஏன்னா இவர் இறந்துறாரு. மீண்டும் முகலாய அரசரை வந்து பணிய வச்சாரு, இங்கிட்டு தக்கா சுத்தலங்களையும் பணிய வச்சாரு. இது இல்லாமல் வடமேற்கு எல்லைப்புற வரை இந்த மாதவராவ் போனாரு. ஆனா 17 காச நோயால் எதிர்பாராத விதமாக இறந்ததால் மீண்டும் எந்திரிக்க முடியல. அந்த கொடுத்த அடியில் இவருக்கு கொஞ்சம் நிமிந்தாரு, பழையபடி முடியல. இவருக்கு வந்த பேசுவா நாராயணராவ், மாதவராவ் கருத்து வந்தது நாராயணராவ். இவங்களுக்கு எல்லாம் வீரம்னா எவ்வளவு கடை கிலோ கிடைக்கும் கேட்கக்கூடிய ஆளுங்க. நாராயணராவ் 1772-1772 நாராயணராவ் 1772-1773 அடுத்து இன்னொரு மாதவராவ் சவாய் மாதவராவ், சவாய் மாதவராவ் 1773-1795 அடுத்து கடைசியா இரண்டாம் பாஜிராவ், இரண்டாம் பாஜிராவ் 1795-1818
இரண்டாம் பாஜிரம் 1795 to 1818 அதோட முடிஞ்சு. சேஷாவிடு கடைசி பேசுறாரா இரண்டாம் பாஜிராவ், அவர்தான் கடைசி. இவர் ஃபேமஸா இருந்தவரு முதலாம் பாஜிராவ். பேசாமலை ஏற்படுத்தினது பாலாஜி விஸ்வநாத். இதை மட்டும் மைண்ட் வச்சுங்க. பேசாமலை ஏற்படுத்தினது பாலாஜி விஸ்வநாத். புகழ்பெற்றவர் முதலாம் பாஜிராவ். அதுக்கு அடுத்து கடைசியானா இரண்டாம் பாஜிராவ். 1812 முடிஞ்சு சரியா. அடுத்து இதே காலத்துல வந்து 1739 வந்து இன்னொரு படையல் படைச்சு முகலாய பேரரசு நாதிர்ஷா. 1761 யாருன்னு சொன்னோம் அப்தாலி. அதுக்கு முன்னால் 1739 நாதிர்ஷா ஈரானிய அரசர். ஈரானிய அரசர் நாதிர்ஷா முகலாய பேரரசு மீது படையெடுத்தாரு. அப்ப முகலாய அரசர் யாருன்னா முகமது ஷா. அப்ப யார் முகலாய அரசர்? முகமது ஷா. 1739 முகமது ஷா கர்னால் அப்படிங்கிற இடத்துல நடந்த போர். கர்னால் முகலாயத்தில் அரசு டாபிக்ல இருக்கு, பட் அதை ஃபுல்லா பார்க்க முடியாது. ராஜர் என்ன முக்கிய படையெடுப்பு தெரிஞ்சுக்கங்க. 1769 அத்தாலி படையெடுப்பு, இரண்டாம் பாலிவர் போரும் அதுதான். இது இல்லாம முதல் இரண்டாம் பாலிவர் போரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரியா? தெரிஞ்சிருக்கிறோம். முதலாம் பாலிவர் போர் 1526 பாபர் வெர்சஸ் இப்ராஹிம் லோடி. இரண்டாம் பாலிவர் போர் 1556 அக்பர் ஹெமு அக்பர் சார் பைராம் கான் போரிட்டாரு சரியா. மூன்றாம் பாலிவர் போர் ஆப்கானியர்கள் வெர்சஸ் அப்தாலி. மைண்ட் வச்சுக்கிற மூணு பாலிவர் போர் வருஷத்தோட நாம வச்சுக்க யார் யாருக்கிடையே என்ன நிகழ்வு. ஒரு பாலிவர் போல முகலாய பேரரசு ஏற்படுத்தப்பட்டது. இரண்டாம் பாலிவர் போல முகலாய பேரரசு தான் வந்து நின்னது. மூன்றாம் பாலிவர் போல மராட்டியர்கள் வீழ்ந்தா முகலாய பேரரசு இருந்துச்சு சரியா. நான் அடுத்து வந்து 1779 கர்னால் போர்ல நாதிசா இவர் அதே மாதிரி கொள்ளையிட்டார். எம்ஏ சூரியானார் எல்லாமே பண்ணாரு. அது இல்லாம மைனாசனம் கோவிலூர் வைரம் ஈரானுக்கு எடுத்து போனது யாரு? இவர் தான், நாதிசா தான். மைனாசனம் யாரு காலத்தில் ஏற்பட்டது உருவாக்குறாங்க? ஷாஜகான் காலத்துல. ஷாஜகான் காலத்தில் ஏற்பட்ட மைனாசனத்தையும் சரியா. அடுத்து கோவிலூர் வைரத்தையும் இது ஐதராபாத் சமஸ்தான மைசூர் அரசு இங்க இருந்து அப்படியே கேப்சர் பண்ணி அங்க போனது. அங்க போச்சு. திருப்பி ரஞ்சித் சிங் காலத்துல மீண்டும் இந்தியாவுக்கு வந்துச்சு. மகாராஜா ரஞ்சித் சிங் பஞ்சாப் சிங் சொல்லுவாங்க வரலாற்றுல. அவரு அந்த ரஞ்சித் சிங் காலத்துல மீண்டும் அது யாரு கிடைச்சு? ஆப்கான் அரசர்கிட்ட வந்து ஆப்கான் அரசர்கிட்ட இருந்து இவரு கை கிடைச்சு. இவங்ககிட்ட இருந்து மீண்டும் ஆங்கிலேயருக்கு போச்சு ரஞ்சித் சிங் கிட்ட இருந்து. ஆங்கிலேயர்கிட்ட இருந்து யார் தலைவர் இருக்கு? கொஞ்சமே இருக்கு. முழு அந்த வயதுல ஒரு புயல் சிம்மா கொஞ்சத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்து அது மட்டும் அவருடைய சிம்மா அவருடைய கிரீடத்துல இருக்கு கோவிலில் வேணும் சரியா. அடுத்து இப்ப நாதிசா படையெடுப்பு முக்கியமானது. மைலாசனத்தை கொண்டு இதுவும் பிரிவசியில கேட்டிருக்காங்க. மைலாசனத்தை கொள்ளையிட்டு சென்றது யாருன்னு கேட்டிருக்காங்க. எந்த வருஷம் கேட்டிருக்காங்க? நாங்க வச்சுங்க 1739. அப்ப அரசர் வந்து முகமது ஷா. அத்தாரி வரும்போது இரண்டாம் ஷா ஆலம். இந்த 1739 படையெடுப்பு டெல்லி மறுநடி வாங்கி சொல்லவா? இதுக்கு பயந்துதான் 1852 மராட்டியர்களோட உடன்படிக்கை ஏற்படுறாங்க சரியா. அந்த மராட்டியர்கள் 1861 அடி வாங்கினாங்க. இப்ப இந்த காலகட்டத்தில் வந்து ஃபேமஸா அங்கங்க இருந்த ஒரு மராட்டிய தலைவர் கூட்டணிவை யார் ஏற்படுத்தலாம்னு சொன்ன? பாலாஜி விஸ்வநாத். ஏன்னா பேசுவாங்க ஆனதுமே தன்னை போல ஈக்குவலா அதிகாரம் இருக்கக்கூடிய தலைவர்கள் இருப்பாங்கல்லவா, அவங்களை போல சவால் வரப்படுத்தணும், அப்பதான் பிரச்சனை இல்லாம ஆள முடியும் சொல்லிட்டு அங்கங்க அவங்க இருக்கிற பகுதிகள்ல நீங்க ஆண்டுக்குங்க ஒன்னா இருந்து எங்கன்னா கட்டுப்பட்டு இருக்கீங்க மாதிரி அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து வைக்கிறாரு. பின்னா இதேதான் தலைவலியா வந்தது சரியா. 1713 அப்படி கொடுத்ததான் 1761 தலைவலியா வந்தது. அவங்களுக்கு யூகோ வாய்ப்பு வச்சு அவங்களுக்கு உரசிக்கிட்டான். அப்படி முக்கியமான அது குரூப் யாராருன்னு கேட்டீங்கன்னா எப்படி நம்ம எதிர்பார்த்தோம் தக்காலத்துல வந்து பாம்பே அரச யாராவது ஆண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னோம்லவா, அதே மாதிரி இந்த மராட்டிய குடியானா ஒண்ணு கேக்குவாட், அதாவது மரபு மராட்டிய பிரிவு இடம் அப்படின்னு வச்சுங்க. இந்த கேக்குவாட்டுங்கிறது எந்த பகுதியை ஆண்டாங்க? கேக்குவாட் டேஸ் போட்டு பரோடா, பரோடா அரசன்னு சொல்றோம்ல, பரோடா அரசு பரோடாங்கிறது வந்து கேக்குவாட்டுக்கு ஒரு மரபு தான் வந்து. இந்த கேக்குவாட் அவங்க அந்த வம்சாவளி தான் பரோடா பகுதியினுடைய அரச மரபு. அப்புறம் போன்ஸ்லே, போன்ஸ்லே இது வந்து நாக்பூர். சோ நாக்பூர் பகுதி ஆண்டது யாருன்னா போன்ஸ்லே. பான்ஸ்லே எப்படிதான் வச்சுங்க.
அடுத்து மூணாவது மரபு வந்து ஹோல்கர். ஹோ ஹோல்கர் இந்த மரபு எந்த பகுதி ஆரம்பிச்சுன்னா ஹோல்கர் இந்தூர். ஹோல்கர் இந்தூர் பகுதி இந்தூர். அடுத்து பேஸ்வா. பேஸ்வா தான் ஹெட்டார் லீட் பண்ணாங்க. பட் பேஸ்வாவுடைய அவருடைய ஒரிஜின் பகுதி ஒரிஜினல் பகுதி ஆரிஜின் பகுதி எதுன்னா பூனா. பூனா அடுத்து சிந்தியா. இப்ப இருக்காங்களா ஆகரா சிந்தியா இருந்தாங்க ஜோதி ராஜ்ய சிந்தியான்னு சொன்னாங்க அரச மரபு சிந்தியா. இந்த சிந்தியா வந்து குவாலியர். சிந்தியா குவாலியர். அப்ப இந்த போர்வட்ட அரச மரபுகள் என்னதுன்னா டேக்வாத் பரோடா போர்ஸ்வே நாக்பூர் ஹோல்கர் இந்தூர் பேஸ்வா பூனா சிந்தியா குவாலியர். இவ்வளவுதான் மராட்டியரை பத்திய விஷயம். இதை நீங்க தெரிஞ்சுங்க. தெரிஞ்சு எந்த அளவுக்கு கேள்விக்கு பயன்படுமோ நீங்க பயன்படுத்திக்கங்க. ஏன்னா மராட்டியருங்கிறது நம்ம சிலவசம் கொடுத்துக்கூடிய விஜயநகரம் மராட்டியம் டெல்லி சுல்தானியம் முகலாயர் கொடுத்துருக்காங்க. டெல்லி சுல்தானியம் ஒரு பெரிய டாபிக் அங்கங்க முக்கியமா டச் பண்ணலாம். ஆனா லெஸ் இம்பார்ட்டன்ட் சரியா கேட்பாங்க. இன்னொன்னு வந்து முகலாயர் முக்கியமான ஒண்ணு உங்களுக்கு ஓரளவுக்கு முகலாயர் பரவலா ஓரளவுக்கு படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. முகலாயர் பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு அடுத்து இன்னொரு அதி முக்கியமானதுன்னு கேட்டா ஆங்கிலேயர் தான். இது நீங்க வந்து எப்பயும் உங்களுக்கு டைம் சொல்றேன் டுவெல்த் புக் கடைசி எது முடியுதுன்னா டுவெல்த் ஹிஸ்டரி எடுத்துக்கங்க. டுவெல்த் ஹிஸ்டரிய தரவா படிச்சிருங்க சொல்ல புரியுதுங்களா. டுவெல்த் ஹிஸ்டரி எடுத்துங்க. ஏன்னா டுவெல்த் ஹிஸ்டரி முழுமையா யாரும் சம்பந்தமா இருக்கும் முழுமையாக இந்திய விடுதலை போராட்டம் வரையும் வரும். உங்களுக்கு ஓரளவுக்கு நேரடியான ஆன்சர் வரல கேள்வி வரலனாலும் நீங்க கரெக்டான ஆன்சரை தேர்ந்தெடுக்கனாலும் நீங்க படிச்சது உதவிகரமா இருக்கும். சோ இன்னும் அந்த பத்து நாள் இருக்குன்னா இந்த பத்து நாளுக்குள்ள முடியும்னா டுவெல்த் ஹிஸ்டரிய ஏற்கனவே படிச்சவங்க புதுசா வந்தவங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஓரளவுக்கு படிச்சவங்க மீண்டும் ஒருக்கா டுவெல்த் ஹிஸ்டரியை மட்டும் ரீகால் பண்ணிக்கங்க. சோ அடுத்து ஒரு வாரம் இருக்கு அந்த ஆங்கிலேயர் சம்பந்தமா முக்கியமானது மட்டும் டீட்டெயிலா பார்க்க மிக முக்கியமான அங்கும் நீங்க வந்தா முக்கியமானது மட்டும் அடுத்த வாரத்துல பாத்துக்கோம் சரிங்களா. டீ பிரேக் மீண்டும் கிளாஸ் இருக்கு.